ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒருவன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கரெக்டாக ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு இந்தியாவோட ஒரு தூணையை தகர்த்திருக்காங்க. அதற்கு அவங்க சுமார் 140 கிலோ எடை கொண்ட உலகின் மிகப்பெரிய டெஸ்ட் வீரரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்குச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் மிகவும் நட்சத்திர வீரரான சட்டீஸ்வர் புஜாராவை அவங்க திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்க. தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் 11 பேர் கொண்ட வீரர்களில் ரஹீம் கார்ன்வால்க் அப்படின்ற ஒரு அறிமுக வீரர் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இவர் 6.5 அடி உயரமும் சுமார் 140 கிலோ எடையும் கொண்டவங்க. இந்த போட்டியில இவங்க விளையாண்டதன் மூலமா உலகின் அதிக எடை கொண்ட டெஸ்ட் வீரரா இவங்க தற்போது சாதனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான வாவ்ரிக் ஆம்ஸ்ட்ராங் என்ற வீரர் தான் 133 லிருந்து 139 கிலோ வரைக்கும் இருந்தாங்க. ஆனா தற்போது இவர் 140 கிலோவுக்கு மேல இருக்காங்க. இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக முதல் தர போட்டிகளில் 55 போட்டிகளில் விளையாடி 2226 ரன்களும் 265 விக்கெட்டுகளும் வீழ்த்தி ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக வளம் வந்திருக்காங்க. இந்திய அணிக்கு இவங்களோட பவுலிங் மற்றும் பேட்டிங்கோட நுணுக்கங்கள் தெரியாத காரணத்தினால இவங்களை களமிறக்கி கண்டிப்பாக இந்திய அணிக்கு பெரிய குடைச்சலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்வாகம் இவங்களை இந்த போட்டிக்கு தேர்வு செஞ்சாங்க. அதே போல இந்திய அணியின் ஒரு மிகப்பெரிய தூணா பார்க்கக்கூடிய சட்டீஸ்வர் புஜாராவை இவங்க வந்த உடனே 6 ரன்கள்லயே அவங்களுடைய விக்கெட்டை வீழ்த்திட்டாங்க. இது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகுதான் மயங்க் அகர்வால் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் நிதானமாக ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் போட்ட திட்டத்தின்படியே அவங்க அந்த வீரரை வச்சு இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன்கள் எடுத்திருக்காங்க. இந்திய அணியில் ஹனுமா விகாரி 42 ரன்களிலும் ரிஷப் பந்த் 27 ரன்களிலும் ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.